பிரதர், இந்த வருஷம் நியூ இயர் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போனானா, சாமி கும்பிட்டு பூஜையை முடிச்சுட்டு பெசன்னாயிருக்கு போவோம். அப்படியே ரோட்ல வண்டி கிண்டி எடுத்து ஓட்டிட்டு சரகருக்கு புட்டு அப்படியே பண்ணலாம். கேர்ள் ஃப்ரெண்டோட நைட் அப்படியே ஜாலியா ஈஸியா இருக்கு. பைக்ல கார்ல சுத்திட்டு பைக்ல எல்லாம் வீலிங் பண்ணி பைக்ல ஜாலியா பசங்க கூட சுத்தினேன். ஜாலியா எல்லாருமே கலாச்சிட்டு சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில்ல பாண்டிச்சேரியில இருக்க கோயில் இப்பவே கண்ண கட்டது. பீச்ல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சாப்பிட்டு படுத்துங்க. நான் ஆஸ் யூஷுவல் வீட்டுல தூங்கிட்டு கமலஹாசன் சாங் போடுவாங்க. வீட்டுல படுத்துக்கிட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜாலியா ஊர் சுத்தி சின்னதா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அட்டாடி போறேன் பசங்களை சுத்தினேன். ரெண்டு மூணு மணி நேரம் ரேசிங் போயிருந்தேன். நீர் நம்பி என்ன பண்றோமோ அதான் பசங்களா பண்ண சொல்றாங்களா. இந்த வருஷம் நியூ இயர் வந்து நாங்க பீச் போய் சப்போஸ் பண்ணலாம இருக்கோம். இருக்கிறது இன்னும் ஆறு வருஷம் தான், அதுக்குள்ள நம்மளுக்கு இன்னும் ஒரு இது ஆயிடும், கல்யாணம் கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் அது போயிட்டு இருக்கிற வரைக்கும் பசங்களோட சந்தோஷமா இருக்கணும். நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும், எதுவுமே கிரெடிட்ல வாங்கக்கூடாது, ஏதாவது நல்ல ஃபிகர் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது நல்ல படி என்ஃபீல்டு ஆட்டே போட்டுருணும். பேரண்ட்ஸோட பேசலாம் கேட்கணும்னு எடுத்திருக்கேன். வருஷம் வருஷம் அம்மா அப்பா சொல்ற பேசலாம் கேட்கணும் எடுப்போம். வருஷம் கம்ப்ளீட் பண்ணலாம்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. ஒன் இயருக்குள்ள மேரேஜ் பண்ணுங்கிற ஐடியால இருக்கேன். அது முடிவு பண்ணல, பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது, நிறைய வருது. அதனால அடுத்த நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பேன் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருக்கேன். அடுத்த வருஷத்துக்குள்ள அவளை பிரேக்அப் பண்ணிடலாம். எதுக்கு நான் ஒன்னு போதும் நான் நம்மளுக்கு ஒன்னே ஒண்ணே கண்ணே கண்ணு. இந்த வட்டியாவது கமிட் ஆகணும். இப்போ நீ படிப்பு நான் இப்போதான் படிப்பு பார்த்தா காலேஜ் காலேஜ் பற்றி பார்த்தலாம். அரியர் எழுது வந்த மக்கு பசங்கன்னா நீங்க ஓ வெள்ள அடிச்சாங்க பாரு. பெருசா ஒன்றும் இல்லை, வச்ச பத்து அரியரை கிளியர் பண்ணணும். மாசம் மாசம் காலையில ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி தருவோம். ஓகே, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம். வீட்டுக்கு நல்ல பையனா இருக்கணும், வெளியில சுத்த கூடாது, ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு எடுத்தேன். அது எனக்கே தெரியுது நீ ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ணல. நியூ இயர் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ண போறாங்க, என்னெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க, எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான வீடியோ பார்த்தோம். நீனே சொல்லிக்கோ ஜாலியான வீடியோ அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து டீம் மூலமா எல்லாருக்குமே வந்து நான் நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் தோணுச்சுன்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வீடியோ பண்ணிடுவோம். ஏன்னா நாங்கள் வெட்டியாக தான் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. கீழே இருக்க முக்கியமான அந்த பெல் பட்டன் எங்கேயோ இருக்கும், தேடி கண்டுபிடிச்சா அப்படி அமைக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோஸ் டக்குன்னு வந்துடும். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.